வணக்கம் அருண் சண்முகலிங்கம் அவர்களே. வணக்கம் ராஜன் அண்ணா. கொரோனா உலகளாவிய ரீதியில் பெரும் பாடுபடுத்துகின்றது. இந்த கொரோனா என்கின்ற பேரிடர் உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு நாடுகளிலும் தற்பொழுது மிக மிக அதிகரித்து செல்வதாகவே செய்திகள் கூறுகின்றன. அந்த வகையில் ஐரோப்பிய நாடுகளில் மாத்திரமல்ல ஆசிய நாடுகளிலும் கொரோனா தொற்று என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரையில் தற்பொழுது கொரோனா தொற்று நிலவரம் என்பது எவ்வாறு உள்ளது? 18 ஆகஸ்ட் சுகாதார திணைக்களத்தின் தகவலின்படி 2238 பேருக்கு கடந்த 24 மணி நேரங்களில் கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 400 இடங்களில் இப்பொழுது கொரோனா தொற்று ஏற்படும் இடங்களாக கண்டறியப்பட்டு அங்கு சுகாதார திணைக்களம் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது பரிசோதனைகளை மேற்கொண்டும் தனிமைப்படுத்தப்பட வேண்டியவர்களை தனிமைப்படுத்தியும் தொற்று ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த 400 பகுதிகளிலும் சுகாதார திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. 4823 பேர் இப்பொழுது வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 380 பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் கடந்த 24 மணி நேரங்களில் 22 பேர் இறந்தும் 30451 பேர் கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதி நின்று வரையும் இறந்திருப்பதாக சுகாதார திணைக்களம் அறிவித்துள்ளது. சுகாதார திணைக்களம் இந்த அறிக்கையில் மேலும் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தது. அதாவது சுற்றுலாவுக்கு சென்றிருந்தவர்கள் திரும்பி வரும் பொழுது உடனடியாக பரிசோதனையை மேற்கொள்ளும்படியும் அறிகுறிகள் இருந்தால் அவர்களுடைய மருத்துவரை குடும்ப மருத்துவரை உடனடியாக தொடர்பு கொள்ளும்படியும் சுகாதார துறைக்களும் இந்த வேண்டுகோளை மக்களுக்கு வைத்துள்ளது போல. பிரான்ஸ் நாட்டில் அரசாங்கமும் சுகாதார திணைக்களமும் பல்வேறு அறிவுறுத்தல்களை மக்களுக்கு விடுத்து வருகின்றன. அவ்வாறு இருக்கின்ற பொழுதிலும் தற்பொழுது ஒரு திருமண வீட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. நீங்கள் திரட்டியிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? வல்துல்வார் மாவட்டத்தில் ஓலியோன்ஸ் பகுதியில் திருமண விழாவில் கலந்து கொண்ட 250 பேரில் 100 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பரிசோதனைகளை சுகாதார திணைக்களம் முடக்கிவிட்டுள்ளது. அதாவது இந்த 250 பேரும் தொடர்புகளை வைத்திருந்தவர்களை அவர்கள் தேடி அவர்களை கண்டுபிடித்து அவர்களையும் பரிசோதனை செய்வது இப்பொழுது பயங்கர கடினமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நடவடிக்கையில் சுகாதார திணைக்களம் இப்பொழுது மும்மரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டவர்கள் சமூக இடைவெளிகளை பின்பற்றுவதாலும் மற்றது முகக்கவசங்களை அரசாங்கம் அணிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறது. அவற்றை திருமண விழாவில் சென்றவர்கள் அணியவில்லை என்றும் அதனால் தான் இந்த தொற்றுகள் அங்கு கூடியிருப்பதாகவும் இந்த 100 பேருக்கான தொற்றுகள் இன்னும் நிறைய பேர் இதில் இந்த தொற்றுகளுக்கான பாதிப்புகளை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று அங்கு அச்சம் நிலவுகிறது. ஏனென்றால் இந்த 250 பேரில் 100 பேருக்குத்தான் இப்பொழுது தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 250 பேரும் வேறு வேறு நபர்களை சந்தித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் இப்பொழுது அந்த பகுதியில் சிறிதளவு பதட்டம் நிறைவு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொரோனா அலை 2 பற்றி பேசப்படுகின்றது. தற்பொழுது பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரையிலே மருத்துவர்கள் இந்த கொரோனா அலை 2 தொடர்பாக என்ன கருத்து வெளியிடுகின்றார்கள்? 2வது அலை ஒன்றுக்கு மருத்துவர்கள் இப்பொழுது தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். இந்த 2வது அலை ஏற்படுவதற்கு முன் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அதாவது இவற்றை பயன்படுத்தினால் அதாவது சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசங்கள் மற்றும் தொற்று நீக்கிகளை பயன்படுத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கொரோனா தொற்றை தவிர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். பிரான்ஸ் நாட்டிலே தொழில் நிறுவனங்களில் பணியாற்றுகின்றவர்கள் இனிவரும் நாள்களில் கண்டிப்பாக முகக்கவசம் அணிதல் வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதா? தொழில் செய்யும் இடங்களில் இனிவரும் காலங்களில் அதாவது வரும் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து முகக்கவசங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன என்று தொழில் வாய்ப்பு அமைச்சர் எலிசபெத் போர்ன் அவர்கள் அறிவித்துள்ளார். இதன்படி இங்குள்ள அலுவலகங்களிலோ அல்லது வேலை வாய்ப்பு இடங்களிலோ வேலை செய்யும் இடங்களிலோ மக்கள் அனைவரும் முகக்கவசங்களை அணிந்தபடியே வேலையில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தனிப்பட்ட அலுவலகங்களில் இருப்பவர்களுக்கு முகக்கவசங்கள் தேவையில்லை. ஆனால் ஒன்று கூடி அதாவது கூடுதலானவர்கள் ஒன்றாக வேலை செய்யும் அலுவலகங்களோ அல்லது வேறு வர்த்தக நிறுவனங்களிலோ முகக்கவசங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன. ஏனென்றால் 20-25% தொற்றுக்கள் இப்பொழுது பிரான்சில் ஏற்படும் தொற்றுக்கள் வேலை செய்யும் இடங்களிலேயே ஏற்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்பொழுது 400 கிளிஸ்டர் அதாவது கொரோனா தொற்று மையங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 20-25% தொற்றுக்கள் வேலை செய்யும் இடங்களிலேயே அதாவது தொழில் செய்யும் இடங்களிலேயே
ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால்தான் இப்பொழுது தொழில் செய்யும் இடங்களில் முகக்கவசம் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா காலத்திலும் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. பிரான்சில் ரெய்ம் பகுதியில் நிகழ்கின்ற வன்முறை சம்பவம் தொடர்பாக நீங்கள் தரக்கூடிய தகவல்கள் என்ன? ஷொம்பாயினுக்கு பெயர் போன ரேம்ஸ் நகரத்தில் இப்பொழுது வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 13 வாகனங்கள் எரிக்கப்பட்டுள்ளன, 11 கார்கள் உடைக்கப்பட்டுள்ளன. இந்த வன்முறைகள் அங்கு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்த பொழுது சென்று கொண்டிருந்த பொழுது அங்குள்ள அவர்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இந்த வன் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக கூடுதல் போலீஸ் பிரிவினர் ரேன் சவுதிக்கு இப்பொழுது அனுப்பப்பட்டு அங்கு இப்பொழுது நிலைமைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சிலே வருமானம் குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக அரசு விசேட உதவி வழங்குகின்றதா? வருமானம் குறைந்த சுமார் 3 மில்லியன் குடும்பங்களுக்கு வருடா வருடம் அரசாங்கம் பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக பண உதவியை செய்து வருகின்றது. அதே போன்று இந்த வருடம் கொரோனா தாக்கத்தினால் 100 யூரோக்கள், ஒவ்வொரு குழந்தைக்கும் 100 யூரோக்கள் கூடுதலாக அரசாங்கம் இப்பொழுது இந்த பணத்தை வழங்க இருக்கின்றது. காஃப் ஊடாக, அதாவது அலக்வசியம் பமிழியல் என்று அழைக்கப்படும் காஃப் ஊடாக இவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அதாவது 469 யூரோக்களிலிருந்து 503 யூரோக்கள் வரை இந்த தொகை ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை குறிப்பாக வருடா வருடம் பாடசாலைகள் ஆரம்பிக்கும் செப்டம்பர் மாதத்துக்கு முதல் வழங்கப்படுவது வழக்கம். இந்த வருடம் இந்த 18ஆம் தேதியே அந்த பணத்தை அரசாங்கம் குடும்பங்களுக்கு வழங்கியுள்ளது. மிக நன்றி அருண் சண்முகலிங்கம் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ராஜன் அண்ணா, மீண்டும் சந்திப்போம்.